வணக்கம் வியூவர்ஸ், இது கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ஈவில் நன். இன்னைக்கு நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த நன்னு நார்மல் ஸ்பீடில் ஓடுமா, அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா காது கேட்குமா, நம்ம முடிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹெட்செட் போட்டுக்க சொல்லணும். வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லெட்ரு வரும். இதுமாதிரி நாங்கள் ஃப்ரீயாக சம்மர் கேம்ப் நடத்துகிறோம், உங்கள் பையனை வந்து சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னடா காட்டுள்ளனா கூட்டிகிட்டு போகிறீங்க, நைட்டில் வேண்டாம் ஸ்கூல் நடத்துறது. ஆஹா, இடத்த பார்த்தாலே பயமாக இருக்க. பாட்டு வேற ஓடுது காரில். ஆஹா, வந்துட்டாங்க. ஏ, போக மாட்டேன்டா, விட்டுருங்கடா. ஐயோ, தள்ளி விட்டானுங்களே, விட்டுருங்கன்னு சொன்னால் தள்ளியாடா விட்டுறது. அதுக்காக இதை பார்த்தா ஸ்கூல் மாதிரியே தெரியல, என்ன தானே ஓப்பன். ஐயோ பேய், டே தகப்பா விட்டு போவாதடாடே, கூப்பிட்டு போடா. ஐயோ, இவன் வேற போயிட்டானே. ஆனால் போவீங்களா, மண்டையை உடச்சிருச்சிங்க. ஐயோ ஐயோ, இது கிராணியை விட இது ரொம்ப மோசமாக இருக்கும் போலையே. ஓகே, டே ஒன் வந்தாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் மூணே மூணு நாள் தான், அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சா ஆகணும். இது என்னதுரா, ஐ ஆம் டாபி அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட்டா, இது வேறையா? ஓகே, வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது என்னது? ஓ, இது வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கான இடம். நம்ம ஒளிய மாட்டோம், நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். இது யார், நன்னிட அம்மாவாக இருக்கும் போலையே. சரி, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே இல்லை. அட போங்கடா, இது என்ன ஓல்டு புக்கு? ஓ, அந்த நன்னு வந்து எப்போவுமே டெவிலை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்குமா, அதுக்கு வேறு வேலை, அதே ஒரு டெவில் தான். கொஞ்சம் காயின் இருக்கே, எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம ரத்தம் தான், எவ்வளோ ஊற்றி கிடக்கு. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இவனும் வேறு எதுவுமே தர மாட்டானோ. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். இதை தூக்கி போட்டு நம்ம அந்த சைடு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ரூமே, தொடப்ப கட்டை, இது நம்மளுக்கு தேவை. ஐயோ, வண்டா வண்டா வண்டா, ஓடுற ஓடுற ஓடுற. ஆஹா, ஸ்டார்டிங்கே இவன் வண்டாலே. நம்ம அந்த சைடு தானே போட்டோம். ஓ, வாசப்படிக்கிட்டே போட்டோமா. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஓகே, மாடிப்படியை பார்த்தாச்சு. மாடியில் போயிட்டு நம்ம மாடியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா வழியை வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரி, இதை நம்ம தான் ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது என்ன இடம்? கிச்சனா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? என்ன தராது? ஓ, காயின் தான் இங்கே இருக்குது. இதுக்கு எதுக்கு தான் காயின் கொடுக்கணானோனே தெரில, நான் பாட்டுக்கு நிறைய காயின் சேர்த்து வச்சுட்டேன். சரி, இது என்னது? கார்டு வித்து ஃபோன் நம்பரா? இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம பார்த்து போய் இப்போ வந்து நம்ம டோர் எஸ்கேப் தான் ட்ரை பண்ண போகிறோம், முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே தேடுவோம் ஏதாச்சும் இருக்கானே. ஏதாச்சும் கொடுங்கப்பா யூஸ்ஃபுல்லாக. இங்கேயே காயின் தான் இருக்குது. எவ்வளோ காயின்ஸ்லாம் கொடுப்பீங்க? என்ன ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது? ஆஹா, என்னங்க ஸ்டெப்பு சவுண்ட்னா கேட்குது? ஃபுல்லாக காயினாக வச்சு சாவடிக்கிறானுங்களே. என்ன ரேடியோ? ஏ, வண்டா வண்டா, ஓடுற ஓடுற. அடி பாவி, பின்னாடி வந்து போட்டு தலை பார்க்குது. ஆஹா, ரேடியோ வேறு தெரியாமல் ஆணி பண்ணி விட்டாங்க, பாட்டு வேறு பாடுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை. என்னங்க அது வந்த சவுண்டே இல்லை. ஆஹா, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கேம் விளாண்டு முடிக்க முடியும்? சரி, இதில் என்ன இருக்குது? இதில் எதுவுமே இல்லை. நல்ல விலங்க தப்பிச்சிட்டோம், இல்லைனா மண்டையிலே போட்டிருக்கோம். இது என்ன டோரோ? இது வந்து லாக்கில் கிடக்கு. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயுமே ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம இந்த சைடே போயிடலாமா? பயமாக வேறு இருக்குங்க, அது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பின்னாடி வந்துடுது, சவுண்டே இல்லை. ஆ, வரா வரா வரா, ஓடு 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 ஓடு. நாங்கள் தான் பூந்து இந்த சைடே ஓடிடுவோம் இல்லை. எப்படி, என்னடா நீனும் பூ? ஐயோ, இவன் வேற பூந்து வரா. ஆஹா, இது கிராணியோட ரொம்ப மோசங்க. ஓடு ஓடி, ஸ்பீடாக ஓடிக்கிட்டே கிடக்கணும். நம்ம நின்றோன்னா வந்து அந்த தோடுற ஹேமர் மாதிரி ஒன்று கையில் வச்சிருக்கு, இத்த பிரிசில் அதை வச்சு ஒரே போடுதான் மண்டையில், அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதான். இது என்ன ஃபோட்டோ? எல்லாம் யாரையோ வணங்குறாங்க, யாருன்னு தெரில. சரி, நம்ம இந்த சீராக போவோம். என்னடா இது? ஆ, கருமா போய்ட்டோல, நல்ல வேலை. ஐயோ, இங்கேயே வந்துட்டாடி, என்னாடி வச்சா, என்னங்க இது? இவ தொல்லை தாங்க முடியல, எல்லா இடத்துலையும் வராங்க. எங்கடா, எங்கடி போன? மிஸ், எங்கே இருக்கீங்க? ஐயோ, பார்த்துட்டா பார்த்துட்டா, ஓடு 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 ஓடு, ஸ்பீடாக ஓடு. ஓடிக்கிட்டே இருக்கணும் போலயே, கீழே மேலேயும். கைஸ், அப்படியே பார்க்குறலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக்கே பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி நிறைய கேம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இவரை பார்த்துட்டாலே
மீஸ் நான் வந்து பேய் படுத்துக்க போகிறேன், மறுபடியும் தூக்கமாக வருது. ஐயோ இவ துரத்துறாங்க, ஓடு ஓடு. லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஈவில் நான் மாதிரியே உங்களுக்கும் மிஸ் வந்துடுவாங்க. அடுத்த நீங்கள் அடுத்த கிளாஸ் போகல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. ஸோ லைக் பண்ணிடுங்க மேம். ஐயோ என்னங்க இவன் எல்லா சைடும் வந்துக்கிட்டு கிடக்குறா, இங்கே ஒரு நன்னு தான் சுற்றுதா இல்லை நிறைய நன்னு இருக்கான்னு தெரியலையா? ஆஹா பூந்துதான் வராங்க, ஓடு ஓடு ஓடு. எத்தனை வாட்டி தான் நம்மளும் கீழே மேலே கீழே மேலேன்னு போயிட்டு போயிட்டு வரது. இப்போ நம்ம ஒரு ஒயர் மாதிரி ஒன்று இருக்கோங்க, அதை போய் கண்டுபிடிக்கணும். அது இங்கே இருக்கான்னு போய் பார்த்துல வந்துடலாம், இங்கே தான் இருக்கும். சரி இதை மூடி வச்சிடலாம், இல்லை வந்து மண்டலே போட்டுற போது நம்ம ஸ்டெப்பு சவுண்டை கிளியராக கேட்கணும். ஆ ஒயர் கிடச்சிருச்சு, அப்பாடா இது தாங்க இன்னும் ஸ்டார்டிங்கே கிடச்சிருச்சு. இதை போயிட்டு நம்ம இங்கே தான் வைக்கணும். அடிப்பாவி, ஆஹா இன்னங்க இது குழப்பணம் பார்க்குது நம்மளே. இதோட ரெண்டு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டேன், எங்கே எங்கே இருக்க? வா வா எப்படி நடக்குது பார்த்தீங்களா? ஆகா இன்னைக்கு இதை அடி வாங்காமல் தப்பிச்சு போக முடியாது போலைய, இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நார்மல்லே இந்த நிலைமையா? ஓகே இப்போ வந்து நம்ம கரண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இங்கே ஒரு டோர் இருக்கும், ஆ இதான் ஓப்பன் பண்ணுறா. அவ்வளோதான், எங்கே இருக்காது மீஸ் எங்கே இருக்கீங்க? சரி இதை தூக்கி இந்த சைடு இப்போ போட்டுடலாம், அப்போ தான் அது இங்கே வரும், நம்ம அப்படியே ஓடிடலாமா? இங்கே வர இங்கே ஆள வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடு. இங்கே செம்ம பயமாக இருக்குங்க இந்த கேமு. எங்கடா இருக்க? சாரி எங்கடி இருக்க? இன்னும் ஆளை காணோம், எங்கே போணுச்சு, போயிடுச்சா என்ன? ஆஹா இங்கே தான் வருது. இப்போ போயிட்டு நம்ம அந்த தொடப்ப கட்டை எப்போ எடுக்கணும், அது வேறு எங்கே இருக்குன்னு தரலையா, எங்கேயோ பார்த்தேமே. சரி நம்ம இந்த சைடாக போயிடலாம், இது வேறு திறந்தா சவுண்டு கேட்கும். வந்து கிந்துற போதுங்க, நம்ம இன்னும் ஒரு தடவை கூட மாட்டல, தப்பிச்சு ஈஸியாக லாண்டுட்டு தான். ஐயோ பார்த்துட்டா பார்த்துட்டா, ஓடு ஓடு. ஆனால் இது ரொம்ப தொந்தரவு கொடுக்குது, நம்ம கிராணியாச்சும் அப்பப்போ வெளியில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வரோம். ஐயோ உள்ளனா பூந்து வருதுங்க இது, ஈவில் நன்னா இப்படி தான் இருக்குமோ? சரி ஆ இங்கே தான் இருக்குது தொடப்ப கட்டை, எடுறா எடுறா. இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். இதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியாத, எங்கே இருக்குன்னு வேறு தெரிலங்க. நம்ம பட்டுக்கு போயிட்டு அடி வாங்கிட்டோன்னா சரி பார்ப்போம். ஏறி குதிரா இந்த சேர் மேலே ஏறி தட்டி விட்றா இதா, இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த தொடப்ப கட்டை, ஏன்னா நம்மளுக்கு எட்டாதான். ஆ இது விழுந்துருச்சு, இது என்னது குக்கி பாக்ஸ், இந்த குக்கி பாக்ஸ் உள்ளக்க தான் நம்ம கீ இருக்கும், அதான் மெயின் டோர் கீ இருக்கும். எங்கே ஒழிச்சு எது மேலே வச்சுருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈவில் எனக்கு நிறையான சரியான மூளை. அடி பாவி ஒழிஞ்சிருந்து அடிச்சிட்டா, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், என்னையே அடிச்சிட்டியா? ஆஹா இங்க பார்க்கவே இல்லைங்க, நம்ம பட்டுக்கு பேசிக்கிட்டே போனால் ஒளிஞ்சிருந்து அடிச்சிருச்சிங்க. சரி இரிங் டே டூ தானே, இரி உனக்கு இருக்கு, மறுபடியும் எழுத வைக்கிறானோ? ஆகா தெரியாமல் வாயை விட்டானே ப்ரோ பிளேயர்னு சொல்லி. டே டூ வேறு வந்துருச்சு, டிஃபன் பாக்ஸ் எங்கடா? இங்கே தான் ஒளிஞ்சி, ஆ இங்கே தான் கிடக்கு. இதை எடுத்து நம்ம மேலே போயிடலாம், மறுபடியும் அதிட்ட மாட்டிக்கக்கூடாது. எங்கே போணுச்சின்னு தெரிலையா? அது வேற பயமாக வேற இருக்குங்க, ஒளிஞ்சிருந்து அடிக்குது. சரி நம்ம இதை இங்கே போட்டுடலாம், அப்போ தான் சவுண்டு கேட்டு இந்த சைடு வரோம். எந்த சைடு வரோன்னு வேறு தெரில, இன்னும் ஆளே காணோம், ஒரு வேளை மாடிக்கு பிடிச்சோ. எங்கடி போன மீஸ் இருக்கீங்களா? எங்கே போனிச்சின்னு தெரிலையா? சரி நம்ம இப்படியே போகலாம், ஆனால் உண்மையிலேயே இந்த கேம் ரொம்ப பயமாக இருக்குது. இதில் வேறு நிறையா சாப்டர்ஸ் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் மற்றதெல்லாம் ப்ளே பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எஸ் அப்படியே பார்க்குறலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி இப்போ நம்ம மேலே போயிட்டு இதை மேலேருந்து கீழே போட்டால் தான் இது வந்து உடையும், நம்ம இங்கே தான் போகணும். இங்கே போயிட்டு இங்கேருந்து தூக்கி கீழே போட்டுடலாம், போடுறா தம்பி. அவ்வளோதான் உடஞ்சிருச்சு, நம்ம ஒழிஞ்சுப்போம், அது வந்தாலும் வந்துடும் சொல்ல முடியாது, சவுண்டு கேட்டு வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் சவுண்டே காணோம், மூச்சு விட்ற சவுண்டு தான் கேட்குது. ஓ நம்மளா, சரி போய் பார்ப்போம். நம்ம இந்த சீராக போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுமே. ஆஹா என்ன இடம்டா இதெல்லாம், இதெல்லாம் பார்த்தா ஸ்கூல் மாதிரியே தெரிலையே. இங்கே பார்த்தீங்களா குரூப், ஐயோ பார்த்துட்டா பார்த்துட்டா, ஒளிடா ஒளிடா, போடா போடா போடா, அப்போடா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்னும் ஆளே காணோம், வருமா இந்நேரம்? ஆ போகுது போகுது, போயிடுச்சு போயிடுச்சு, நம்ம அப்படியே ஓடிடலாமா? ஓடுறா ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி, நல்லவேல அது பார்க்கல. அப்படியே நம்ம எப்படியோ எஸ்ஐ இந்த சைடு வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த கீ கீழே விழுந்து உடஞ்சிருக்கோம், அதை போய் எடுத்து வந்துடலாம். ஆ இங்கே தான் கிடக்குது, எடுறா தம்பி எடுறா தம்பி சீக்கிரம். அவ்வளோதான் கீ எடுத்தாச்சு. என்னங்க இது,
என்னடா ஸ்கூலுன்னு சொன்னீங்க, என்னென்னமோ இருக்கு. ஆஹா, இது ரொம்ப பயங்கரமான ஸ்கூலாக இருக்க. சரி, இங்கே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்குமா, மற்றவெல்லாம் எங்கடா போனீங்க? வழி வர தெரில. நம்ம இங்கேனா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ காட்டுனுச்சு, எதையும் காணும். சரி, வேறு ஏதாச்சும் இங்கே ஸ்கூலில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது என்னடா ஏரியா? ஓ, இது வந்து ப்ளே கிரவுண்டா என்னான்னு தெரிலையா? காயின் இருக்கே, எடுத்துப்போம். என்ன எடுக்க முடில, எடுறா. ஓகே, காயின் எடுத்தாச்சு. இது வந்து அதாவது ப்ளே கிரவுண்டு தான், சின்ன பசங்களுக்குன்னா இருக்குமே அந்தமாரி ப்ளே கிரவுண்ட். இங்கே போக முடியாதா நம்மளால்? அது வேறு எங்கே போணுச்சுன்னு தெரில. நம்மளதான் தேடிட்டு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைடில் இருக்கோம். இதில் வந்து இன்னும் நிறையா சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க, டெய்லியும் வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் வராது, ஒரு நாள் விட்டு விட்டு வரும். ஓகே, நம்ம வெளியிலே போயிடலாம். இங்கே எதையும் காணோம். இன்னமும் சவுண்டு மட்டும் கேட்குது, ஸ்டெப்பு சவுண்டு எங்கே கேட்குதுன்னு தெரில. ஆஹா, வந்த வழி வேறு மறந்து போயிடுச்சா? எங்கடா ஸ்டெப்பு கேட்குது? எங்க ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், பயமாக வேற இருக்குது. நான் தான் ஃபோட்டோ தள்ளி விட்டேனா? ஐயோ, வந்துட்டோம். ஐயோ, எங்கே தெரியும் வரா? ஆஹா, நம்மளுக்கே வழி தெரில. இது வந்து சுற்றி சுற்றிட்டு வருது. ஓடுறா 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 தம்பி, ஸ்பீடாக ஓடுறா. இவன் வேற பேய் துரத்துனுச்சுன்னா நம்ம எப்படி ஓடணும்? இவன் என்ன நடந்து போயிட்டுருக்கான்? சரி, நம்ம இங்கே போய் நின்றுட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. இன்னும் வரலையா? துரத்தலைன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அது வரத்துக்குள்ளே ஒரு வழியாக தப்பிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறா சீக்கிரம். அவ்வளோதாங்க, தப்பிச்சாச்சிங்க. அப்போ இங்கேயும் தப்பிச்சு வரத்துக்குள்ளே நம்பப்பட்ட பாடு இருக்கே, முடியலை. டேய், என்னடா மூச்சு வாங்கிட்டு இருக்க, ஓடுறா. மறுபடியும் வந்து அந்த சுத்தியில் எடுத்து மண்டையிலே போட்டுற போது, இப்போ தாங்க பையன் ஓடுறான். இவ்வளோ நேரம் செத்து போனமே நடந்துக்கிட்டு இருந்தான். கங்க்ராச்சுலேஷன் ஃபார், நீங்கள் வந்து ஸ்கூல் விட்டு தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரணும். ஓகே கைஸ், இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அந்த கேமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, மெயின் டோர் எஸ்கேப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் நிறைய எஸ்கேப் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஹாரர் கேமில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.